ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ரீன் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் காளிச்சாரன் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2023. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து 2023 வருஷத்தில் நம்ம போடக்கூடிய முதல் வீடியோ. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களோட ஆதரவை எனக்கு அதிகமாக கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு 1987 கட்டின இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டாப் ஃப்ளோர், இந்த டாப் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம், அதாவது அட்டாச்சு டாய்லெட் வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு. லீக் ஆகி கீழே இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு சீலிங் ஃபுல்லாக பேந்து விழுதுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டு. அது என்னன்னு நம்ம டீமில் போய் செக் பண்ணி பார்த்ததில், 87 அந்த டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட்டாக இருந்திருக்குது. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு அது இந்தியன் டாய்லெட்டாக இருந்திருக்குது. அதை வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாற்றியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாற்றிருக்கும்போது நம்ம டீம் பண்ணல, வேற ஒரு டீம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஜாயிண்ட்டை மட்டும், இப்போ வெளியில் போகக்கூடிய அந்த தண்ணியினுடைய ஜாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் பைப்பை கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதை ப்ராப்பராக அடைக்கலை. ஸோ அந்த ஜாயிண்ட் வழியாக தண்ணி வெளியில் லீக் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு தப்பு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இந்தியன் கிளாஸ்ட்டை ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது மாதிரி பழைய பில்டிங்லாம் உடச்சி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, சொல்கிறது வந்து இன்ஜினியர்ஸ்க்கும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கிற ஒரு டீமுக்கும் சரி, கஸ்டமருக்கும் சரி, இந்த மாதிரி பழைய பில்டிங்லாம் வேலை பார்க்குறீங்க, அது மாதிரி டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டை வந்து உடச்சி அட்டாச்சு டாய்லெட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு உடச்சி க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, தண்ணி வெளியில் லீக் ஆகாத அளவுக்கு அதை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. அது மாதிரி பார்த்தாலே இந்த ரெனோவேஷன் ஒர்க்கில் தான் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் அதிகமாக வருது. ஸோ அதனால் இப்போ இவங்க லாஸ்ட்டாக பண்ணினதில் அந்த இந்தியன் டாய்லெட் வந்து உடச்சி எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டோம். உடச்சி எடுத்துட்டு நம்ம புதுசாகவே ப்ளம்பிங் லைனை போட்டிருக்கோம். அவுட்டிலேருந்து வரக்கூடிய ப்ளம்பிங் லைனில் நம்ம புதுசாகவே ப்ளம்பிங் லைன் போட்டு அதை எந்த அளவுக்கு சீல் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பழசு அவங்க எதுவுமே பண்ணாமல் சும்மா பேருக்கு பைப்பை கொண்டு போய் அதில் சேர்த்துட்டு அப்படியே கலவையை போட்டு மூடி மேலே டைல்ஸ் போட்டு ஒட்டிட்டாங்க. ஸோ டைல்ஸ் போட்டு ஒட்டின இடத்துல கூட நடுவில் ஒரு கட்டையெல்லாம் கட்டி அந்த டாய்லெட் வந்து ரொம்ப புவராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. கஸ்டமருக்கு அது சரியாக தெரியல. ஸோ அதனுடைய அவேர்னஸ் எதுவும் தெரியாமல் கஸ்டமரும் விட்டுட்டாங்க. கீழ் வீட்டில் லீக் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு தான் கஸ்டமர் அதை செக் பண்ணி பார்க்கல, இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியாதுன்னு கஸ்டமர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் பார்த்து கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் அந்த ஒர்க் வந்து அட்டன் பண்ணோம். இப்போ அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து அந்த பைப் ஜாயிண்ட்டை வந்து நாங்கள் சீல் பண்ணுறோம். பழைய பைப்பு அதில் வந்து நம்ம புதுசாக பண்ணக்கூடிய லைனை வந்து ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணி அதை சீல் பண்ணுறோம். உடச்சி அதை சீல் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ முடிஞ்சிச்சுன்னு விட்டுறாமல் அந்த சீல் பண்ண அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாகவே பக்காவாக நம்ம கான்கிரீட் போட போகிறோம். இது வந்து M25 grade கான்கிரீட் வந்து இதில் நம்ம வந்து போட போகிறோம். என்னடா சின்னோண்டு ஏரியாவுக்கு வந்து M25 grade என்னென்னமோ சொல்கிறானே பார்க்காதீங்க. M25 grade அப்படின்னா சிமெண்ட்டினுடைய அளவு அதிகமாக இருக்கும், கான்கிரீட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து தண்ணியெலாம் லீக் ஆகி வெளியில் வராது. சும்மா நார்மலாக சும்மா கலவையை மட்டும் மிக்ஸ் பண்ணி அந்த ஜாயின்ல போட்டுட்டால் தண்ணி வெளியில் வராது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து தண்ணி வெளியில் லீக், அதுவே ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிடும் அந்த கலவையே, கலவை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கிற தண்ணியை வெளியில் ஊற்றிடும். ஸோ நம்ம M25 grade கான்கிரீட் நீங்கள் அதுக்கு போடும் பொழுது அதோட இந்த கெமிக்கல் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கான்கிரீட் கொஞ்சம் ஸ்லோவாக செட் ஆகும், சடனாக செட் ஆகும், ஸ்லோவாக செட் ஆகும். ஸ்லோவாக செட் ஆகிறதுனால அதனுடைய செட்டிங் டைம் வந்து லேட் ஆகும். செட்டிங் டைம் லேட் ஆகுது அப்படின்னா ஃப்யூச்சரில் அதனுடைய குவாலிட்டி பயங்கரமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் M25 grade வந்து நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நல்ல சிப்ஸ் கான்கிரீட்னு சொல்லணும். முக்காஜிலாம் நீங்கள் கான்கிரீட் போட்டிங்க அப்படின்னா
இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் சூட் ஆகாது. ஸோ அதனால் சிப்ஸ் கான்கிரீட் வந்து போட போகிறோம். சிப்ஸ் கான்கிரீட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி கான்கிரீட் போடும் பொழுது சைட்லலாம் செங்கக்கல்லோ இல்லை எதுவும் பிளைவுடோ அது மாதிரி வச்சு ஒரு கியூப் மாதிரி நீங்கள் கான்கிரீட் போடணும். ஆனால் மறக்காமல் இந்த மாதிரி கான்கிரீட் போடும் பொழுது அந்த கான்கிரீட்டை நல்லா காம்பாக்ட் பண்ணணும். காம்பாக்ட் மீன்ஸ் நல்லா குத்தி விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ அது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி லீக்கேஜுங்கிறது ஒரு சொட்டு கூட வெளியில் வராது. கான்கிரீட்டை அந்த தண்ணியை உரியவே உரியாது. ஸோ அதிலேருந்து தண்ணி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ சீலிங்லலாம் தண்ணி லீக்காது மேலே டாய்லெட் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் முதல் காரணமே தண்ணியை ப்ராப்பராக கொண்டு போய் வெளியில் நம்ம சேர்க்கணும். தண்ணியை ப்ராப்பராக வெளியில் சேர்க்காமல் அங்கிட்ட இங்கிட்டு ஓட விட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்த அந்த ஜிஐ பைப்பெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே சிபிவிசி லைனாக பண்ணிட்டோம். இந்த வால்ட்டையெல்லாம் வந்து ரீசெண்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக பண்ணியிருக்கும் பொழுது கன்சீல்ட் லைனாக பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த பண்ணின கான்ட்ராக்டர் வந்து அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் பழைய ப்ளம்பிங் லைன் அதாவது 87 பண்ண ப்ளம்பிங் லைன் அப்படியே இருக்குது. அது மேலே அப்படியே அவங்க டைல்ஸ் ஓட்டிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பேட் ஒர்க்கு. ஸோ நீங்கள் இப்போ பண்ணுறீங்க இது மாதிரி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பழைய ஜிஐ பைப்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு கன்சீல்டாக மாற்றிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் அடிக்கடி செலவு பண்ணக்கூடிய ஒர்க் கிடையாது. இல்லை நீங்கள் கன்சீல்டாக மாற்றிருந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு வந்துட்டு அது வந்து அப்டேட்டடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலையை முடிச்சிட்டோம். வேலையை முடித்ததுக்கப்புறமேட்டு அதுக்கு மேலே டைல் போடுறோம். இது வந்து ஆன்டி ஸ்கிட் டைலு. முன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக போட்டிருந்தாங்க ஃப்ளோரிங் டைலு. இது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு பழைய ஃபோட்டோவும் புது ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு வந்து சைடில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் போட்டுட்ருக்கிற ஆன்டி ஸ்கிட் டைல் வந்து ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும், ரெண்டு பார்ட்லாம் பிரிஞ்சிருக்காது. ஸோ ரெண்டு பக்கத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியும் நடுவில் ட்ராப் மூலியமாக வெளியில் போகும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டைல்ஸ் போடும்போது நாங்கள் அதில் ஸ்பேசர் கேப் வச்சு போட்டுட்ருக்கோம். ஸ்பேசர் கேப் ஏன் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே பழைய வீடியோலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, அது இல்லை நீங்கள் எப்பாக்சி கிரவுட் போடணும். எப்பாக்சி கிரவுட் போட்டிங்க அப்படின்னா வாட்டர் லீக்கேஜுங்கிறது சான்ஸே கிடையாது அந்த பில்டிங்க்கு. ஸோ அது போட்டுட்டிங்க அப்படின்னா டாய்லெட் அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் மெயின்டைன் மட்டும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா டாய்லெட் எப்பவும் சூப்பராகவே இருக்குங்க. இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு தண்ணி சரியாக ஸ்லோப் கொடுக்காம வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 தப்புங்க. தண்ணி வந்து ட்ராப் உள்ளுக்குள்ள இருக்க டைரெக்டாக விழுகிற மாதிரி ஸ்லோப் நல்லா அதிகமாக கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்லோப் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்கேயுமே தண்ணி நிற்காதுங்க. உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுற வேலையே கிடையாது. நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த டாய்லெட் ட்ரையாக இருக்குங்க. ட்ரையாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அது ஹைஜீனிக் தான். அங்கங்கே தண்ணி தேங்கி நின்று நீ சரியாக டைல் போடாமல் ஃப்ளோரிங் சரியாக போடாமல் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பாக்டீரியாலாம் அந்த இடத்துல வந்துட்டு உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் எங்கேயுமே தண்ணி நிற்காத அளவுக்கு எல்லா ஒரு சுட்டு தண்ணி கூட ட்ராப்புக்கு போகிற மாதிரி நீங்கள் ஸ்லோ போச்சு போட்டுடணும். அது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஹைஜீனிக் தான் அந்த டாய்லெட்டு. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் அதை போட்டு தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி எப்பாக்சி கிரவுட் போட்டுக்கோங்க. நீங்கள் பழைய டாய்லெட்டாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அதுக்கு வந்து எப்பாக்சி கிரவுட் போட்டுக்கோங்க. எப்பாக்சி கிரவுட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆசிட் வாஷ் பண்ணும்போதெல்லாம் அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒயிட் சிமெண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டுலாம் வராது. எப்பாக்சி கிரவுட் சுத்தமாக எடுத்துகிட்டு வராதுங்க ஆசிட் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா. மற்றபடி ஒயிட் சிமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆசிட் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஆசிட்னுடைய எஃபெக்ட்டுக்கே அந்த ஒயிட் சிமெண்ட் எல்லாமே பிடுங்கிட்டு வந்துடும். ஒரு சின்ன ஊசி அளவு ஓட்டம் இருந்துச்சுன்னா கூட அது வழியாக தண்ணி கீழே இறங்கி ரூஃப் ஃபுல்லாக வீணாக போயிடுங்க. ஸோ அதனால் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணணும். இந்த எப்பாக்சி கிரவுட்டுங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், நார்மல் கிரவுட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் இதனுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகங்க. இது வந்து உங்களுக்கு அதிகமான
பயன்களை தரக்கூடிய ஒரு க்ரௌட்டு. ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போ இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, எபாக்சி க்ரௌட் போட்டுருங்க, தண்ணி வந்து லீக்கேஜே ஆகாது. எபாக்சி க்ரௌட்டு கூட நல்லா ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஆளுங்கக்கிட்ட கொடுங்க. எல்லாருமே பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்காதீங்க. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் பண்ணினதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதனால் இந்த ஜாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக செக்குடு பேட்டர்னில் நீட்டாக இருக்கும். ஒரு லைன்லாம் ஒரு லைன் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஒர்க்கை கொடுங்க. எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்காதீங்க, டாய்லெட்டை ரொம்ப அசிங்கமாக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பழைய டாய்லெட்டை நீங்கள் சைடில் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், அந்த டாய்லெட்டுக்கும் இது வந்து நாங்கள் புதுசாக வச்சுருக்கோம். இந்த கிளாஸ்லைட்டில் சைடில் இருக்கிற ஒரு கண்ட்ரோல் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா பிடெட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபாரின்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாஷிங் பர்பஸ்க்கு. ஸோ அது வந்து கஸ்டமர் வச்சுருந்தாங்க, ஃபிட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இவங்களுடைய பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து பழைய ஃபோட்டோ, இது வந்து புது ஃபோட்டோ நாங்கள் ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறமேட்டு. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டாய்லெட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணுறீங்க பழைய டாய்லெட் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.